பேட்மிண்டனில் தங்கம் வென்றார் கிருஷ்ணா நாகர். பாராலிம்பிக்கில் இந்தியாவிற்கு 5வது தங்க பதக்கம். டோக்கியோவில் நடைபெற்று வரும் பாராலிம்பில் 2020 தொடரில் இந்தியாவின் பேட்மிண்டன் வீரர் கிருஷ்ணா நாகர் தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். இதன் மூலம் இந்தியாவிற்கு பாராலிம்பிக்கில் 5வது தங்கப்பதக்கம் கிடைத்திருக்கிறது. SH6 பேட்மிண்டன் பிரிவில் ஹாங்காங்கின் சூமென் கையை எதிர்த்து விளையாடிய கிருஷ்ணா நாகர் முதல் செட்டை 21-17 என்ற கணக்கில் கைப்பற்றினார். பின்னர் சுதாரித்து விளையாடிய ஹாங்காங் வீரர் 2வது செட்டை 21-16 என்ற கணக்கில் வெற்றி பெற்றார். இதனை அடுத்து தங்கப்பதக்கத்துக்கான 3வது செட் பரபரப்பாக நகர்ந்தது. இருவரும் மாறி மாறி புள்ளிகளை பெற்று சளைக்காமல் ஆடி வந்தனர். போட்டியின் மத்தியில் பகுதியில் கிருஷ்ணா நாகர் தனது ஆதிக்கத்தை நிலைநிறுத்தினார். இறுதி செட்டை 21-17 என்ற புள்ளிகளுடன் வெற்றி பெற்று 2-1 என்ற கணக்கில் தங்கப்பதக்கம் வென்று அசத்தியுள்ளார். முன்னதாக மற்றொரு பேட்மிண்டன் வீரரும் IAS அதிகாரியுமான சுஹாஸ் யதிராஜ் வெள்ளி பதக்கம் வென்றுள்ளார். இவர் உலகின் முதல்நிலை வீரரான பிரான்சிஸ் லூகாஸ் மசூரிடம் இறுதிப் போட்டியில் தோல்வியடைந்தார். 3 முறை உலக சாம்பியனாக லூகாஸிற்கு கடும் போட்டி ஏற்படுத்தி அவருக்கு அதிர்ச்சி தந்தார் சுஹாஸ் யதிராஜ்.